எல்லோருக்கும் வணக்கம். பாரதியாரை பற்றி ஒரு நூல் என்று வெளியிடுவது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஒன்று நான் பாரதி நேசன், இன்னொன்று மணிவாசகர் பதிப்பகத்தின் உரிமையாளரும் மேனேஜரும் எனது உடம்பெறுவா சகோதரர்கள். கூடுதலாக ஒரு அம்சம் இருக்கிறது, அது பாரதியாரின் ஒருவனரான ஒரு சுந்தரவதன் வகை முதல்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் பேசும்போது கேட்டேன், இப்போ தான் கேட்கனால தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களே பார்க்கக்கூடிய உணர்வு நமக்கு ஏற்படுது. ஏன்னா சீன விஸ்வநாதன் எனக்கு ஆறு நண்பர், அவர் சொல்வார், அவர் வந்து பாரதியாருடைய சகோதரர் விஸ்வநாதன் சொல்லிட்டு இருந்தார். அவர் மானாமதுரையில் ஸ்கூல் டீச்சராக இருந்தார். இருந்தபோது அடிக்கடி அவர் சம்பந்தமாக பேசுகிறதுக்காக அவர் இங்கேருந்து மானாமதுரை போயிட்டு வருவார். ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருந்து பேசிட்டு வருவார். ஏன்னா ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும்னு சொல்றதுக்காக அவர்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது ஏதாவது திருத்தமெல்லாம் போட்டு போனது வச்சுப்பார். இன்னைக்கு கூட யாராவது புஸ்தகம் எழுதினாங்கன்னா அதை சீனிவிஸ்வநாத அந்த 13 நூல் தொகுப்பு இல்லையா, அதை சரிபார்த்துப்பாங்க. சரிபார்த்துட்டு எழுதிட்டு கீழே நன்றி சீனிவிஸ்வநாதன் சொல்லி போடுவாங்க. அதில் பாரதியாருடைய என்ன சொல்ற அவர் மேலே இருந்த பக்தி தான் என்ன கொண்டு அவர்கிட்ட சேர்த்து, அது பெரிய கதை, நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த 13 நாள் அவர்கிட்ட புஸ்தகம் வாங்கிறது நான் போயிருந்தேன். போயிருந்தபோது மாடல் சூழல் இருந்தார், நிறைய சுற்றி எங்கே பார்த்தாலும் புத்தகங்களாக அடிக்க வச்சுருந்தார். அப்போது எல்லாம் பாரதியாருக்கா சேர்த்து வச்சுருந்தேன். அப்போது சின்ன சின்ன புஸ்தகமாக போடுவார் அவர். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, நீங்கள் மொத்தமே ஒரு 10 தொகுப்போ 12 தொகுப்போ போடலாம் நிறைய செலவாகும், நீங்கள் பண்ணுங்க என்ன ஒன்று நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். 96 நினைக்கிறேன் ஆரம்பிச்சு அப்போ 2008 பூர்த்தி ஆச்சு. மொத்தம் 13 புக்கு அவருக்கு போட்டார். அது என்னாச்சு, சில புக்ஸ் எல்லோரும் செட்டை வாங்கலை, ஆனால் சில புக் கையில் இருந்து சில புக் கையில் இல்லை. அது மாதிரி நிலமை வரும்போது அவருக்கு போட முடியும்னு கொஞ்சம் கண்பார்வை குறைஞ்சது. அதனால் ப்ரூஃப் அவரே பார்க்கணும்னு, ஏன்னா தப்பு இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனால் போட முடியல, கடவுளாக பார்த்து, அதாவது கடவுள் பாரதியாரை பார்த்து வந்து சீனிவாசன் அலையன்ஸ் வந்து இவரோடு பேசினார். பேசிட்டு நான் போடுறேன்னா சரின்னு போடுதுன்னு அவர் மொத்தத்தையும் 13 ஒரு செட்டு போட்டார். போட்டுட்டு அது எப்படி கொண்டு போய் எவ்வளோ உயரத்து கொண்டு போய் சேர்ந்ததுன்னு அது சொல்கிறதுக்காக வரேன். ஆன பிறகு அதுக்கு சில மாதங்களோ வருஷங்களுக்கு முன்னாடியோ நம்ம இப்போ இந்திய பிரதமர் மோடிஜி வந்து அப்போது குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போது அவர் குஜராத்தி மொழியில் கவிதைகள் எழுதுவார். அந்த புத்தகத்தை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அலையன்ஸ் ப்ரெஸ் வந்து வெளியிட்டது. அப்போது சோ நான் சில பேர் தான் வந்திருந்த மேடையில் அப்படி வந்து அலையன்ஸுக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இந்த 13 புக்கு அவர் போட்ட வெளியிட்ட உடனே ஒரு செட்டு பிரதமருக்கு அனுப்பிச்சிருந்தார். பிரதமர் எப்படின்னா, நீங்கள் இங்கே இல்லை, எங்கேயோ மத்திய பிரதேசத்தில் பேசுகிறார், யூபியில் பேசுகிறார்னா முதல்ல பாரதியார் ஒரு 2 லைன் அது பாடிச்சு கையில் பேப்பர் கூட ஒன்று இருக்கார், அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பார். அவ்வளோ தூரம் அவருக்கு பாரதியார் மேலே ஒரு ஈடுபாடு. நான் நிறைய இருக்கு அந்த மாதிரி இந்த அவருடைய யூடியூப்பில் பார்க்குறேன் இல்லையா, நீங்கள் பாருங்கள், பாரதியார் கோட் பண்ணாமல் பேச்சுக்க ஆரம்பிக்க மாட்டார். அவருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு அது தமிழில் இருந்து புஸ்தகங்கள்லாம் அப்போ விவரங்கள்லாம் சீமா சொல்லவே ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், அதாவது நீங்கள் டிவி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பிரதம மந்திரி இருப்பார், இன்னொரு பாதி சீனிவாசன் இருப்பார். பார்த்து அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கும், பாரதியாரை பாராட்டி பேசி அதுக்கப்புறம் சீனிவாசன் பாராட்டி பேசி, அதோட பெரிய நான் சீனிவாசன் சொன்னேன், உங்களோட உழைப்புக்கு இதோட பெரிய ஒரு கௌரவம் இனி உங்கள் வாழ்க்கையில் வேண்டியதில்லை, நீங்கள் தொண்டு உழப்பூர்வமாக இதெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் செய்யலை, ஆனால் தானாக வந்தது. அது மாதிரி அம்மையாருக்கும் பாரதியாருக்கு அவர் ஈடுபாடோடு செஞ்சதுக்கு நிச்சயமாக அதுக்கு உண்டான வந்து பாரதியார் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாருன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு அச்சாரமாக தான் இன்றைக்கி சுந்தர் சார் உங்கள் புஸ்தகத்தை அவருக்கு திருக்கறனால வாங்கிட்டார். சொல்லுவார், நான் நிறைய பேர் பாரதியார் பற்றி பேசும்போது பல பேர் பாரதியார் பேர் நான் பார்த்துருக்கேன். அதே பாரதி சுவராஜ் இப்போ வந்து அந்த பொறுப்பு நீங்கள் நான் பாரதி சுவராஜ் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஒரு தடவை மேடையில் உட்காந்துருக்கும்போது பாரதி சுவராஜ் அப்புறம் விக்ரமன் எல்லாம் 50-60 மேலே பயிர் அந்த சந்திரசேகர் மண்டபத்தில் அங்கே தான் நடந்தது. அப்போ ரிமாண்டர் பண்ணாங்க. அப்போ ஒருத்தர் இப்படி போயிட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வருவாங்க. ஒருத்தர் யாராவது போனார், பாரதி சுவராஜ் போயிட்டு வந்தார், அப்புறம் விக்ரம் போயிட்டு வந்தார். இது
சார் அங்க போயிட்டு வந்து போனா தெரியுனாரு. அப்புறம் போனா காஃபி வச்சிருந்தாங்க எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப நேரம் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து ஒரு அது ஒரு வேடிக்கையாக தமாஷாவும் பல நிகழ்ச்சிகள் நடந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பாரஸ்வராஜ் அவங்க 70 வருஷம் இருக்குமா அப்போ 92 வருஷம் நான் அவர் இருக்கும்போது நான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். அப்புறம் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்து நிறைய பாரதி பதில் பல மன்றங்களுக்கு பல பேர் நடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் காலை தொட்டி வணங்கி நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா பாரதியார் பேர் வந்து பிரியமாக ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பார்த்து பேணி பாதுகாத்துட்டு வராங்க. பாரதியார் பற்றி எத்தனையோ நூல்கள் வெளிவந்துள்ளன. ஆனாலும் இனியும் சொல்லலாம், சொல்வதற்கு எவ்வளோ விஷயம் இருக்கின்றன என்பதை அந்த காலத்து வாரா ஆரிய பத்மநாபன் முதல் இன்றைய இந்த புத்தகத்தை எழுதியுள்ள விஜயலட்சுமி மாசிலாமணி வரை பலர் பாரதியார் படைப்புகளை விதவிதமாக அணுகியிருக்கிறார்கள். நூலாசிரியர் விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள் ஆசிரியர் பணியிலும் அரசு பணியிலும் இருந்து பழுத்த அனுபவம் பெற்றுள்ளவர். வெளிநாடுகளில் வாழ்ந்த காலத்திலும் தமிழ் துண்டு ஆற்றியவர் என்பது இவரது தனி சிறப்பு. இது இவரது 20வது புத்தகம் என்று அறிகின்றேன். இந்த புத்தகத்தின் தலைப்பு கட்டுரையை படித்து பார்த்தேன். பாரதியை ஒரு உச்சமாக வர்ணித்து அவரது படைப்புகளை கனிகளாக காட்டுகிறார். இது ஒரு நல்ல பார்வைதான். பாரதியாரின் படைப்புகள் எல்லாம் கனிகள் தான், விருட்சம் என்பதும் சரிதான். ஒரு காலத்தில் அவரது நேரில் உருவான கவிஞர்கள் பலர். இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக என்று பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பயணி அவர்கள் இவங்களுடைய தொண்டு கம்பன் கழகத்தில் மிகச்சிறந்தது. கம்பன் கழகத்தை சேர்ந்தவர்கள்னா அவருக்கு தெரியும். இவங்க தான் ஒரு தூண். இவங்க ஒருத்தரை பற்றி குறிப்பிட்ட மாதிரி சொல்லலாம். இதில் செடமரிஸ் காலேஜில் தமிழ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அப்போ என்னுடைய புஸ்தகம் ஒன்று வெளிவந்தது. அது வந்து அங்கே பிரின்சிபல் கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை அவங்களுடைய பாட புத்தகமாக அந்த வருஷம் வச்சுருந்தாங்க. அதுக்காக நான் இப்போ அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தமிழ் சேவை தொடர்ந்து நடந்துட்டு வரணும். அது முனைவருக்கும் குமரி செய்யின் அவர்கள் முனைவருக்கோ பெரியண்ணன் நான் பெரியண்ணனே இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன். பார்த்துட்டு அவர் அறிமுகப்படுத்திக்கணுன்றது அவர் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் விஷயம் காட்டு கொடுத்தார். டி நகரில் நானார் நாயக் ஸ்ட்ரீட்டில் நர்மதா பைத்து பக்கத்தில் இருக்கார். அதை பார்த்துருக்கேன். வானதி என்ன பேர்? வனிதா பைத்து போகும். நான் ஏன்னா அதுக்கு நேரே தவிர என் சம்மந்தி வீடு இருக்குது. உண்மையெல்லாம் பண்ணிட்ட அப்புறம் சம்மந்தி வீட்டு ஒரு நோய்தான் அப்படி போவேன். போகும்போது வனிதா பைத்து போகும் பார்த்துருக்கேன். அப்புறம் எனக்கு தெரியாது இவர் சொன்னார். விஷயம் காட்டு பார்த்தப்பறம் சார் இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன், எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஃபங்க்ஷனில் அவர் தெரிஞ்சுட்டேன். அவருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். முனைவர் இதயகிரி ராமானுஜம் அவர்கள், ஐயோ இவர்கள்லாம் வந்திருக்காங்க. இவர்கள் எல்லோரும் சிறந்த தமிழ் அறிஞர்கள், இலக்கிய ஆர்வலர்கள். இவர்கள் பேச்சை கேட்பதற்கு உங்களைப் போல நானும் அவளாக இருக்கேன். முக்கியமாக நெல்லை ஜெயந்தா பற்றி சொன்னோம். பல பேர் பேச்சுக்கு நான் அடிமை. அதில் முக்கியமாக நெல்லை ஜெயந்தாவுடைய பேச்சுக்கு நான் அடிமை. அருமையாக அற்புதமாக பேசக்கூடியவர். நிறைய இடங்களில் அது வந்து இயற்கையாக வந்தது. அவர் யோசித்து எதையும் பண்ணினா பிளான் பண்ணி பேசாருன்னு இல்லை. அவரு சரஸ்வதியை கொடுத்த கடாட்சம் அது அந்த மாதிரி பேச்சு வருது. அவர் கொஞ்சம் நேரம் கட்டி ஆர்மையாக ஆகணும் சரியாக தான் சேர்ந்தீங்க. அவருக்கு நன்றியை நமஸ்காரத்தை தெரியப்படுத்துகிறேன். இந்த உண்மையிலேயே பாரதியாருடைய அதாவது அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விழாறதில் எனக்கு மனப்பூர்வமான என்ன எப்படி சொல்கிறேன் இதயபூர்வமான வாழ்த்துக்களை அவர் எழுதி விஜயலட்சுமி பாஷ்டா அவனுக்கு நான் வாங்குகிறேன். இன்னும் பல நூல்கள் பாரதியார் பற்றி எழுதணும்னு உங்கள் எல்லா சார்பையும் நான் பிரார்த்தித்து நம்பர்களுக்கு நன்றி சொல்லி வருகிறேன்.